ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய லாஸ்ட் வீடியோவுக்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நிறைய பாசிட்டிவ் மெசேஜஸ், நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த லாக்டவுன் பீரியடில் என் லைஃப்பில் ஒன் டே நான் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ வித் நோ டிலே லெட்ஸ் பிகின். நான் யூஸ்வலாகவே மார்னிங் கொஞ்சம் ஏர்லியராக எழுந்துருவேன். அண்ட் இப்போ ஒரு குழந்தை வேறு இருக்குங்கிறதுனால குழந்தை முழிக்கிறதுக்கு முன்னாடி நான் முழிச்சிட்டேன்னா எனக்குன்னு கொஞ்சம் செல்ஃப் கேர் டைமிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதனால் இப்போல்லாம் கொஞ்சம் குழந்தை முழிக்கிறதுக்கு முன்னாடியே முழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி முழிச்சிட்டேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு பிளாக் டீ ஏதாவது ஒன்று எடுத்துப்பேன். யூஸ்வலாக வந்து ஜிஞ்சர் டீ தான் எடுத்துப்பேன். அப்படி இல்லைனா என்ன அவைலபிளாக இருக்கோ, க்ரீன் டீயோ இல்லை லெமன் ஹனி வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லுக் வார்ம் வாட்டர் வந்து அதில் ஏதாவது ஒரு ஃப்ளேவரிங்க்கு ஏதாவது ஆட் பண்ணிவிட்டு அதுதான் ஃபர்ஸ்ட் டேயில் ஃபர்ஸ்ட் ட்ரிங்க் அதுதான் நான் கன்சியூம் பண்ணுவேன். ஸோ இந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் அத்தம்மா மாமா எல்லாருமே முழிச்சிடுவாங்க. எல்லாரும் அவங்களோட மார்னிங் டியூட்டிஸை பார்த்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ எங்கள் அத்தம்மா வந்து வாசல் பெருக்கி கோலம் போடுறதுக்கு ரெடி ஆகிட்ருப்பாங்க. ஸோ அந்த ஸ்பாட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏர்லி மார்னிங்ஸ் எனக்கு ஜென்ரலாகவே ஏர்லி மார்னிங்ஸ் ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அங்கே உட்காந்து அவங்கக்கிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே டீ குடிச்சிட்டு ஜேர்னலிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யோகா பண்ணுறது, ஸோ யோகா ஜேர்னலிங் எல்லாம் இந்த டைமில் தான் நான் பண்ணுவேன். அண்ட் மார்னிங் வந்து எப்போவுமே வந்து நான் கிராட்டிடியூட் ஜேர்னலிங் பண்ணுவேன். ஸோ நம்மக்கிட்ட என்னென்னலாம் பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்கிறத எழுதுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எழுதுறது வந்து எனக்கு சின்ன குழந்தையிலேருந்தே நான் அப்படியே என்னை வளர்த்துட்டாங்கங்கிறதுனால எழுதுறது வந்து ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் இந்த பீரியடில் நான் பண்ணுவேன். அண்ட் அந்த டேயில் எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ, யோகாவோ மெடிடேஷனோ இல்லை ஒர்க் அவுட் பண்ணணும், ஹெவியாக ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, ஸோ அப்போது அந்த மொமெண்ட்டில் எனக்கு எப்படி தோணுதோ ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் ருட்டீன் வச்சுப்பேன். எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எண்டில் ஒரு 10-15 minutes மெடிடேட் பண்ணுவேன். ஸோ இதுவுமே வந்து நான் 12th standard நான் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கிராட்டிடியூட் ஜேர்னலிங் அண்ட் மெடிடேஷன் வந்து பார்ட் ஆஃப் மை லைஃப். அதனால் அதை நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிடுவேன். இந்த ரொட்டீன் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறமா எங்கள் அத்தம்மாவுக்கு போய் ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்பேன். ஸோ அவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா செஞ்சு கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது வெசல்ஸ் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா, நிறைய வெசல்ஸ் க்ளீன் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதை வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து குளிச்சுட்டு அந்த டேக்கு ரெடி ஆகிடுவேன். ஸோ பேசிக்காக சின்னதாக ஏதாவது ஸ்கின் கேர் பண்ணுவேன். ஸோ மார்னிங் வந்து ஸ்கின் கேர் ரொம்ப மினிமலாக தான் பண்ணிப்பேன். ரொம்பலாம் ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஸோ குவிக்காக ரெடி ஆகிடுவேன். ஏன்னா இந்த டைமில் வந்து என் பையன் எப்போ வேணாலும் முழிச்சிடுவாங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி தான் ரெடி ஆகிட்டே இருந்தேன், டக்குன்னு முழிச்சிட்டாங்க. ஸோ அதனால் என்னால் தலை காய வைக்க முடியல. அதனால் நான் வந்து அன்றைக்கி ட்ரையர் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தது. ஜென்ரலாக வந்து வீட்டில் இருக்கும்போதெல்லாம் வந்து நான் ஹேர் ட்ரையர் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ ஃப்ரீயாக ஹேர் ட்ரை தான் பண்ணுறதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கி வந்து பையன் டக்குன்னு முழிச்சிட்டாங்கிறதுனால ட்ரையர் யூஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஓ, அன்றைக்குமே எழுந்து வந்து யார் கூடயோ விளாண்டுட்ருக்காங்க. ஆனால் யாருன்னு தான் தெரியல, யார் கூடயோ ஹைட் அண்ட் சீக் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃபாகவே என்கேஜ் ஆகிப்பாங்க. ஸோ எந்த ட்ரபுளும் இருக்காது. மார்னிங் எழுந்துட்டு அழுகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ தலை வாரி முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திங் நான் பண்ணுறது வந்து பெட்டை அரேஞ்ச் பண்ணுறது தான். ஸோ எனக்கு வந்து பெட் வந்து எப்போவுமே பார்க்கும்போது நீட்டாக க்ளீனாக இருந்தால் தான் பிடிக்கும். அண்ட் எல்லா பிளேஸுமே அதே மாதிரி தான். எனக்கு ஒரு ஓசிடி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா திங்ஸ் எல்லாம் வந்து கலைஞ்சு கிடந்ததுன்னா எனக்கு பிடிக்காது. அண்டு ரொம்ப இதாக கிளட்டர்டு என்வரன்மெண்ட் இருந்தது தான் எனக்கு பிடிக்காது. எனக்கு ஒரு மாதிரி அப்படியே அப்செட் ஆகிடுவேன். ஸோ தொடச்சி தான் வச்சுப்பேன். அது என்னமோ தெரியல, என்னோட நேச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பெட் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என் பையனுக்கு வந்து ப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு பாட்டி ட்ரெயின் பண்ணுவேன். ஸோ இருக்கிறதுலே டஃபஸ்ட் டாஸ்க் வந்து அந்த பாட்டி ட்ரெயின் பண்ணுறது தான். ப்ரெஷ் பண்ணுறது கூட ஈஸியாக பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
ஸோ அது முடித்ததுக்கு அப்புறமா ஒரு 100 ml அளவுக்கு ஜீரக தண்ணி இருக்கு இல்லையா, ஸோ அது கொஞ்சம் லுக் வார்ம் வாட்டர் மாதிரி அது கொஞ்சம் கொடுப்பேன். ஸோ அது வந்து ஒரு 100 ml கிட்ட குடிப்பாங்க. அண்ட் அது குடித்ததுக்கு அப்புறமா வந்து கருப்பு திராட்சை இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச திராட்சை அந்த ரைசன்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அது வந்து 3 to 4 pieces கொடுப்பேன். ஸோ அது வந்து சாப்பிடுவாங்க. அண்ட் அவங்க அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்க மெயின் டைம் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடுவேன். பிரேக்ஃபாஸ்ட் யூஸ்வலாக வந்து இட்லி சட்னி அந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா மோஸ்ட்லி வந்து இந்த சத்துமாவு பவுடர் வீட்லேயே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து கஞ்சி தான் போட்டு கொடுப்பேன். ஸோ மில்க் எதுவும் ஆட் பண்ண மாட்டேன், தண்ணியில் கரைச்சிட்டு அதை கஞ்சி மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெகுலராக இருக்கும். ஸோ நடுவில் வந்து சம்டைம்ஸ் பிடிக்காதவங்களுக்கு கொஞ்சம் வேரியேஷன் வேணும்னு நினைப்பாங்க, ஸோ அந்த டைமில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துப்போம். அப்படி இல்லைனா மில்லட்ஸில் ப்ரிப்பேர் பண்ண பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துப்போம். பட் மோஸ்ட்லி வந்து இந்த சத்துமாவு கஞ்சி தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். I just want you, I just need you. I don't know what it is you do. I just want you, I just need you. I don't know what it is you do. I just wanna love you, just wanna hold you. இந்த மாதிரி தான் ஏதாவது விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ கூப்பிட்ட உடனே ஓடி வந்துடுவாங்க. ஸோ வந்த உடனே ட்ரெஸ் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டு நாங்கள் குளிப்பாட்டுறதுக்கு அழைச்சிட்டு போயிடுவேன். ஸோ ஹஸ்பண்ட் இருந்தாங்கனாக்கா மோஸ்ட்லி நானும் ஹஸ்பண்டும் சேர்ந்து குளிப்பாட்டுவோம், அப்படி இல்லைனா நான் மட்டும் குளிப்பாட்டிக்கிட்டுருவேன். ஒரு 10 to 15 minutes நல்லா லுக் வார்ம் வாட்டரில் வந்து நல்லா குளிப்பாட்டிக்கிட்டுருவேன். ஸோ வீக்லி ட்வைஸ் வந்து ஆயில் பாத் கொடுப்பேன். ஸோ மற்ற டேஸ்லாம் வந்து ரெகுலராக நார்மலாக தான் குளிப்பாட்டிக்கிடுவேன். அண்ட் காதும் மூக்கும் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் பட்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், பியூர் மஸ்லிங் மெட்டீரியலில் வந்து டவல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ அதை யூஸ் பண்ணி காதும் மூக்கும் வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். அண்ட் அன்னைக்கு வந்து நெயில் நிறைய இருந்தது, ஸோ அதை உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து நெயிலெலாம் கட் பண்ணுறோம், இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப ரொம்ப டெலிகேட்டாக ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து காட்டுவாங்க. அதை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்டுக்குவாங்க, சாமி கும்பிட்டுட்டு தோப்புக்கரணம் போடுவாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுவேன். அண்ட் கிச்சனுக்குள்ளே வந்தாலே வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறது அந்த ஆயில் புல் அவுட் தான். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் நெய் நெய்ன்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்கணுமா, அதுதான் காட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரி கீ வந்து ஒரு ஸ்பூன் அந்த அவங்க எப்போல்லாம் கிச்சனுக்குள்ளே ஓடி வந்து கேட்குறாங்களோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட ரெக்குயர்மெண்ட். ஸோ அதை நாங்கள் மோஸ்ட்லி ஃபுல்ஃபில் பண்ணிவிடுவோம். அண்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்த இடத்துல கரெக்டாக ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கேருந்து தூக்கிட்டு வந்து பின்வாசலில் உட்காந்துட்டு அத்தம்மா வந்து அங்கே கார்டனில் வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டுட்டுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே அப்படியே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன், அப்படியே சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இது கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நான் போய் எங்கே எல்லாருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணணும். மீல்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் கொஞ்சம் ஏர்லியராகவே பிளான் பண்ணிவிடுவோம். அண்ட் அன்னைக்கு மார்னிங் வந்து கோதுமை ரவா கிச்சடி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிடுவோம். அண்ட் லஞ்சுக்கு வந்து சாம்பார் ரைஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிசிபல்லாபாத் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வரட்டும்னு வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அந்த மீன் டைமில் வந்து டிஷ்வாஷரில் இருக்க வெசல்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அதோட ரேக்ஸில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருந்தேன். I just wanna love you, just wanna hold you, just wanna be with you till we grow old. Just tell me you'll stay or take me away. I want you for myself every single day. You set my world on fire. You set my world on fire. And
பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே ப்ரிப்பேர் பண்ணுற ரெசிபி தான் இது. ஸோ அதனால் எனக்கு இதில் ரெசிபி இன்க்ளூட் பண்ணுமான்னு தெரியல, பட் நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறேங்கிறது மட்டும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். வேண்டாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. அண்ட் சும்மா கொஞ்சமாக கேரட் பீன்ஸ் அண்ட் சின்ன வெங்காயம், சாரி ரெகுலர் வெங்காயம், பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாமே ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு, அண்டு இந்த ரெசிபி தாளிக்கிறதுக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்சி மிளகா இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். பட் அது வந்து பச்சை மிளகா ஏன் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா, இது கூட வந்து தேங்காய் சட்னி ப்ரிப்பேர் பண்ணேன், ஸோ அதுக்காக கட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ ரெகுலராக தாளிப்போம் இல்லையா, கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தாளிச்சுட்டு கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு, எங்கள் அத்தம்மா வந்து ஓவர் நைட் ஊற வச்சுருந்தாங்க அந்த பச்சை பட்டாணி இருக்கும் இல்லையா, ஸோ அது ஊற வச்சுருந்தாங்க. அண்ட் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன், சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு, நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ரவா இருக்கு இல்லையா, ஸோ சாம்பார் ரவை அது வந்து 1.5 கப் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதே மெஷர்மெண்ட் வந்து எனக்கு அவ்வளோ இன்னும் அந்தளவுக்கு நான் பில்வர்ஸ்டாக ஆகலை குக்கிங்கில், ஸோ அந்த கப்லேயே வந்து மெஷர் பண்ணி 1 கப்புக்கு 3 கப்ஸ் வாட்டர்னு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்ச தண்ணி தான் ஆட் பண்ணுவேன். ஸோ கெட்டிலில் வந்து எப்போவுமே ஹாட் வாட்டர் இருக்கும், ஸோ அப்பப்போ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்போம். ஸோ இந்த மாதிரி கொதிச்ச தண்ணி நல்லா ஆட் பண்ணிவிட்டு 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ நல்லா வந்திருந்தது, அந்த டெக்ஸ்சர் நல்லா இருந்தது. அண்ட் மீன் டைம் வந்து கோகோனட் சட்னியும் நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் வந்து சம்பார வை கிச்சடி அண்ட் கோகோனட் சட்னி தான் நாங்கள் சாப்பிட்டோம் அன்னைக்கு. அண்ட் இந்த மார்னிங் சீன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 9:30 கிட்ட ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 1/2 hour எங்கள் பையன் கூட நல்லா விளையாடுவேன், ஸோ அவங்கள என்கேஜ் பண்ணுவேன். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை பண்ண விட்டுட்டு நான் உட்காந்து வேடிக்கை பார்ப்பேன். சம்டைம்ஸ் ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ணுவோம், சேர்ந்தே படிப்போம், ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா 10:00 இல்லை 10:15 போல் வந்து நான் தூங்க வச்சுடுவேன். ஸோ இது வந்து அவங்களே கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்க, என் மேலே வந்து படுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தொட்டியில் ஆட்டி தூங்க வச்சுடுவேன், தொட்டியில் தான் தூங்க வைப்பேன். அண்ட் அன்றைக்கி வந்து இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கும்போது கால் வந்துடுச்சு. ஸோ நான் மொபைலில் தான் ரெக்கார்ட் பண்ணேன், அதனால் கால் வந்ததுனால ஓடி வந்து அதை எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி தூங்கிட்டாங்க அப்படின்னா மொத்தமாக வீடே வந்து நாங்கள் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடுவோம். ஸோ பின் ட்ராப் சைலன்ஸில் இருப்போம் மொத்தமாகவே எல்லோரும், ஏன்னா சின்னதாக ஏதாவது சவுண்ட் வந்துட்டுனா கூட டக்குன்னு முழிச்சிடுவாங்க. அதனால் அதுக்கப்புறமா வீடே வந்து என்டையராக வந்து ஒரு ரொம்ப ஒரு ரொம்ப ஸ்பேஸில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருப்போம். ஸோ இந்த தூங்க வச்சதுக்கப்புறமா வந்து நான் ரூமை வந்து க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பையன் வந்து ஒரு 2 hours கிட்டே சாலிடாக மார்னிங்கில் தூங்குவாங்க. ஸோ அந்த 2 hours ஃபுல்லாகவே நான் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணுறது இல்லை ஆன்லைன் கோர்சஸ் ஃப்ரீயாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடச்சதுன்னா நான் அதை மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ ரீசெண்டாக வந்து ஸ்கில்ஷேரில் சைன் அப் பண்ணி நான் சலோனியோட ரீசெண்ட் வீலாக் பார்க்கும்போது நான் அதில் வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி கொஞ்சம் அதில் ஏதாவது புதுசாக லேர்ன் பண்ணுறதுக்கு இருக்குதான்னு பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அது வந்து இப்போ ரீசெண்டாக நான் பார்த்தது. அண்ட் ரெகுலராக வந்து நான் யூடெமி அப்படின்ற ஒரு வெப்சைட்டில் வந்து பெய்டு ஆன்லைன் கோர்சஸ் நான் எடுத்துப்பேன். ஸோ அதில் வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும், மோஸ்ட்லி ஒரு 300-365 இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம ரொம்ப இயர்ஸாக எனக்கு வந்து கற்றுக்கணும், நான் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினச்ச சில டாபிக்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவைலபிளாக இருந்தது. ஸோ அதனால் யூடெமின்ற அந்த வெப்சைட் வந்து நான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ இந்த 2 hours வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர்ஸ். இதில் வந்து நான் பையன் இல்லாதப்போ என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறனும், ஸோ அந்த மாதிரி திங்ஸ் எல்லாத்தையுமே இதில் நான் பண்ணி முடிச்சுப்பேன். ஸோ அன்றைக்கி வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஆன்லைன் கோர்சஸ் இருந்தது, ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அதை ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். ஸோ அது முடிச்சுட்டு வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிபல்லாபாத் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இருந்தோம். ஸோ வீட்டில் இருந்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் அண்ட் எங்கள் கார்டன்லேருந்து பறித்த கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு பிசிபல்லாபாத் ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அண்ட் எக்ஸஸாக கேரட் பீன்ஸ் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இந்த முருங்கைக்காய் ஃபுல்லாகவே எங்கள் வீட்டில் காய்ச்சது தான். ஸோ இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து ஃபைனாக சாப் பண்ணாமல் அப்படியே முழுசு முழுசாக நடுவில் வந்து சின்னதாக கேஷஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ கேரட் பீன்ஸ் எல்லாமே நமக்கு யூஸ்வலாக கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி மீடியம் சைஸ் பீசஸாக கட் பண்ணிவிட்டு முருங்கைக்காய் மட்டும் ஃபஸ்ட்டே வந்து பாயில் பண்ணிடுவேன் தனியாக. ஸோ அந்த தோலோடு இருந்தால் எங்கள் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுவோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சாப்பிட்ணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால பாயில் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளெஷ்ஷை மட்டும் ரிமூவ் பண்ணி தான் நாங்கள் சாம்பார் சாதத்தில் ஆட் பண்ணுவோம். ஸோ வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். மீன் டைம் வந்து எங்கள் அத்தம்மா வந்து ஒயிட் ரைஸ் வச்சுருந்தாங்க. அண்ட் பையனுக்கு வந்து கீரை டெய்லி ஆட் பண்ணுவோம், அதுவுமே எங்கள் கார்டன்லேருந்து தான் எடுப்போம். ஸோ அந்த கீரை மட்டும் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணலாம் சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு பொட்டேட்டோவும் பாயில் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் அத்தம்மா கொஞ்சமாக
ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்ததுக்கப்புறமா நான் டேக் ஓவர் பண்ணிவிட்டு அங்கே அனுப்பி விட்டுட்டேன். ஸோ இந்த டைம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பையனுக்கு ஃபுட் லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா எனி டைம் அவங்க முழிச்சிடுவாங்க, முழிச்ச உடனே பசிச்சிடும், ஸோ கொஞ்சம் ஃபஸியாகிடுவாங்க. அதனால வந்து எழுந்த உடனே தண்ணி கொடுத்துட்டு லன்ச் ஊட்டி விட்டுட்டோம்னாக்கா ஜாலியாக விளையாட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதனால் அவங்களுக்கு லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து எங்கள் அத்தம்மா, எனக்கு வந்து மெஷர்மெண்ட் தெரியாது, ஸோ குவான்டிட்டி எவ்வளோ போடணும்னு தெரியாது. அதனால் அந்த ஒரு படி ஒன்று வச்சுருக்காங்க, ஏதோ திருப்பதியில் வாங்கிட்டா சொன்னாங்க. அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் 70 இயர்ஸ் கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில். ஸோ அந்த படியில் வந்து மெஷர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ரைஸ் அண்ட் அதே படியில் வந்து 3 to 3.5 கப்ஸ் தண்ணி ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ அதே படியில் தான், சாரி கப்புன்னு சொல்லிட்டேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக் பண்ணேன். ஒரு 3 to 4 விசில்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ப்ரெஷர் குக் பண்ணிட்டேன். அண்ட் மெயின் டைம் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண அதே கடாயிலேயே வந்து இந்த சாம்பார் ரெசிபிக்கு வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னு அதிலேயே தாளிச்சிட்டேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது. ஸோ அதில் வந்து கடுகு, சீரகம், தேங்காயெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இலை அண்ட் காஞ்சி மிளகாய் இருக்குல்லையா, அது 7 to 8 காஞ்சி மிளகாய் அண்ட் சின்ன வெங்காயம், தக்காளி, இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். அண்ட் இந்த முருங்கைக்காய் வேக வச்ச தண்ணி இருந்ததுலையோ அந்த பேலன்ஸ் இருந்த தண்ணியும் இதுலேயே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கப்புக்கும் கம்மியாக வந்து புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா, ஸோ அந்த தூள் வந்து கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சால்ட் போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 minutes நல்லா கொதிக்க விட்டுருந்தேன். நல்லா அது பாயில் ஆகி வரணும். ஸோ அது வந்ததுக்கப்புறமா அதை எடுத்து இந்த ரைஸில் வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்டு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறது வரைக்கும் இந்த ப்ரெஷர் குக் பண்ண முடியா, அதில் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு இந்த ஃபுல்லாக வந்து இந்த முருங்கைக்காய் ஃப்ளஷ் வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். மீன் டைம் வந்து நான் கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டேன். எனக்கு தொடச்சி தொடச்சி வைக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ஒரு ஓசிடி மாதிரி ஒரு டிசீஸாகவே ஆயிடுச்சு. ஸோ ஹஸ்பண்ட் வந்து வெசல்ஸ்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. அண்ட் இங்கே வந்து சாம்பாருக்கு அந்த மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து அந்த ரைஸ் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக தஞ்சாவூர் சாம்பார் பவுடர் இருக்கு இல்லையா, ஸோ அந்த சாம்பார் பவுடர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த தஞ்சாவூர் சாம்பார் பவுடர் ரெசிபி வந்து நான் கார்ட்ஸில் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பவுடர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ளேவர் அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெடிஷ்னல், ஒரு ஆத்தென்டிக்கான ஒரு வில்லேஜ் ஸ்டைல் குக்கிங் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லன்ச்சுக்கு வந்து அன்றைக்கி வந்து நான் சாம்பார் ரைஸ் அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். அண்ட் அத்தம்மா வந்து ரசம் வச்சுருந்தாங்க. நான் ரசம் வச்சா அது ரசமாக இருக்காது, அதனால அத்தம்மா கிட்ட அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டேன். அண்ட் அவங்கக்கிட்ட அந்த படி பற்றி ஹிஸ்ட்ரி கேட்டுட்ருந்தேன், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தாங்க. ஸோ எங்கள் லன்ச் முடித்ததுக்கப்புறமா பையன் வந்து தூங்க மாட்டாங்க, பயங்கர ஆக்டிவாக விளாண்டுட்ருப்பாங்க. ஸோ நாங்கள் யாருமே ரெஸ்ட் எடுக்க மாட்டோம். அண்ட் அவங்கள எப்படியாவது என்கேஜ் பண்ணிவிட்டு அவங்கள விளையாட்டு காட்டிட்டு அவங்க கூட உட்காந்து பேசிட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரியே தான் போகும். ஸோ அப்படியே ஈவினிங் வரைக்கும் ஆகிடும், ஒரு 5:30 கிட்ட ஆகிடும். ஸோ அத்தமா வந்து ஈவினிங் வந்து வாசல் எகைன் தெளிச்சு கோலெல்லாம் போட்டுட்டு சாமி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து டெரஸ்க்கு போயிடுவோம். ஸோ அங்கே போயிட்டு ஈவினிங் டிஃபன் வந்து எங்கள் பையனுக்கு வந்து ஏதாவது ஊட்டி விடுவோம். ஸோ இட்லி தோசை அந்த மாதிரி ஏதாவது ரொம்ப லைட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஊட்டி விடுவோம். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு மாடிக்கு போயிடுவோம். அண்ட் எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நிலக்கடலைலாம் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக அந்த கடலை வந்து கடலெண்ணெய்க்காக வாங்கிட்டு வந்த கடலை மூட்டை மூட்டையாக இருக்குது வீட்டில். ஸோ அதெல்லாம் வந்து இந்த லாக்டவுனுங்கிறதுனால எதுவுமே பண்ண முடியல, அதெல்லாம் வெயிலில் காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணது. ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நாங்கள் வந்து ஃப்ரை பண்ணி டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம் ஸ்நாக்ஸ்க்கு. ஸோ இப்படி தான் போகும். ஸோ அரௌண்ட் ஒரு 7:00 ஆயிரும். ஸோ மாடியில் இருந்துட்டு வந்து ஈவினிங் டின்னர் ரெடி பண்ணிடுவோம். ஸோ நான் வந்து தக்காளி சட்னி அண்ட் இட்லி தான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் எங்கள் ஹஸ்பண்ட் ஆஸ் யூஷுவல் ஸோ ஏதாவது க்ளீன் பண்ணணும்னா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்படி தான் ஈவினிங் ஃபுல்லாகவே போகும். அண்டு நான் எங்கள் அத்தம்மா கிட்டே சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த ஒரு காமெடி இருக்கும் இல்லையா, ஸோ ஒத்தரோசா பிள்ளையை ரொம்ப அற்புதமாக வளர்த்துருக்கேன்னு. ஸோ அந்த மாதிரி 1 day ஒரு 10 times ஆகுது நான் எங்கள் அத்தம்மா கிட்டே சொல்லிடுவேன். ஸோ அந்த அளவுக்கு அவ்வளோ சப்போர்ட்டிவாக அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வேலைலாம் வந்து லேடிஸ் தான் பண்ணணும், இந்த வேலைலாம் ஜென்ட்ஸ் தான் பண்ணணுன்ற அந்த இதே இருக்காது. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க.
அரவுண்ட் ஒரு 8:30 எங்களோட டியூட்டிஸ் எல்லாத்தையுமே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். சாப்பிட்றது, குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு கொஞ்சமாக கிச்சனை க்ளீன் பண்ணி வச்சுட்டு எங்கள் அத்தம்மா கிட்ட மற்ற எல்லாத்தையுமே ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நான் ரூமுக்கு வந்துடுவேன். ஸோ வந்து தூங்க வச்சுட்டு ஒரு 9:00 போல் அகெயின் 9 to 10:30 வந்து என்னோடய டைம். ஸோ ப்ரீ பிளான்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் பிளான் பண்ணி வச்சுப்பேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அண்ட் அது முடிச்சுட்டு என்னோடய டீப் ஸ்கின் கேர் அண்ட் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். அண்ட் குவாசா மசாஜ் வந்து ரெகுலராக நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு 10 to 15 minutes தான் நான் பண்ணுவேன். அண்ட் அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுவேன். ஸோ இப்படி தான் என்னோடய 1 day நான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஸோ யா கைஸ், தட்ஸ் இட் ஃபார் டுடே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது, ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எவ்ரி ஃப்ரைடே வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். என் சேனலை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஐ மீட் யூ நெக்ஸ்ட் ஃப்ரைடே. அண்டில் தென் ஸ்டே டியூன்ட் அண்ட் டேக் கேர். பை பை.